நடராஜர் நமக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் நடராஜருக்குன்னு ஸ்பெஷலான ஒரு நாள் இருக்கும்ல, அது ஒரு நாள் இல்லை, மொத்தம் ஆறு நாள். இன்னை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனன்றது ஒன்றும் கிடையாது, மெய் அஞ்சனம் அப்படின்றது அந்த உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா. நம்மெல்லாம் வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அவர் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு ஆறு முறை தவறாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். ஆறு முக்கியமான நாள் வருஷத்தில். அந்த ஆறு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சித்திர திருவோணம், இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், இன்னொன்று ஆவணி அந்த இது வளர்பிறை சதுர்த்தி, அப்புறம் இன்னொன்று புரட்டாசி அந்த வளர்பிறை சதுர்த்தி, அதுக்கப்புறம் மார்கழி திருவாதிரை, அதுக்கப்புறம் கடைசியாக வந்தீங்கன்னா மாசி வளர்பிறை சதுர்த்தி. அதே மாதிரி தான் இப்போ. பட் ஆனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் இந்த பவித்ர உற்சவம் பண்ணாங்க. இந்த பவித்ர உற்சவம் அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி வைங்களேன். அதை நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. கோயிலாகவே இருந்தாலும் சில பேர் வந்து அந்த இதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது எல்லா இடங்கள்லையுமே இருக்கு, உள்ளே இருக்கவங்கள்லேருந்து வெளியில் இருக்கிறவங்க வரைக்கும். அது எல்லாத்தையும் கிளீனிங் பண்ணி, அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டாந்து கோயிலை மறுபடியும் அந்த எனர்ஜியை ரீஓன் பண்ணுறதுக்கு பேர் தான் பவித்ர உற்சவம் அப்படிம்பாங்க. அந்த பவித்ர உற்சவத்தில் இவர் சேர்ந்து உள்ளே வந்திருக்காரு. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவருக்காக உட்காந்து சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து இவரை குளிப்பாட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பால் வாங்குறதுலேருந்து பழங்கட் பண்ணுறதுலேருந்து அந்த விபூதி ஈபூதி எல்லாத்தையும் கலக்கி ஏழைங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அவரும் பயங்கரமாக என்ஜாய்ஃபுல்லாக இருப்பார். அவரை குளிப்பாட்டுறதுக்கு நம்ம ஆளுகளும் பயங்கரமாக என்ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. இதை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டாந்து பார்க்கணும். ஏன்னா பல பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. என்னப்பா இது, இப்போ நம்மெல்லாம் போனோம்னா அந்த தேரோட்டத்தோடு முடிச்சுட்டு வந்துடும். உள்ளே போயிட்டு அங்கே அவருக்கு பண்ணுற அந்த அபிஷேகங்களை பார்க்கறதுக்கு நமக்கு சில பேருக்கு வாய்ப்பு இல்லை, சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி கிடைக்காதவங்களுக்காக எடுத்து அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கறதுக்காகத்தான் என்னைய கையில் கேமராவை கொடுத்து எடுடா எல்லோரும் பார்த்துடட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அது நான் என்ன ஒரே ஒரு இதுனா அங்கே பல இது பார்க்க முடியாமல் போச்சு. நம்ம கேமராவிலே பார்த்துட்டோமா, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதை நேரில் பார்க்குறப்போ, இதை உங்களுக்கு பார்க்குறப்போ நேரில் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போது இங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி அந்த சதுர்த்தி வளபிறை சதுர்த்தியோட திருமஞ்சனம். இதில் நிறையா எழுநில ஆரம்பித்து இது தயிர் பால் விபூதி சந்தனம் மஞ்சள் அப்புறம் இது பன்னீர் தேன் எல்லாமே கலந்து இந்த பாலும் தெளிதேனும் அப்படிமா இல்லை, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே தான் எல்லாருக்குமே ஒரே ஒரு இது தான். அதை பார்த்துட்டு கடைசியில் ஃபுல் அலங்காரம். ஏன்னா இங்கே அந்த அபிஷேகத்தை உட்காந்து பார்க்குறது அப்படின்றத பல பேர் நினச்சி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி பார்க்க முடியாமல் போனவங்களுக்காக உண்மையில் அவங்களுக்காக எப்படியாவது இதை எடுக்கணும். ஏன்னா பல பேர் உண்மையில் வரணும்னு நினச்சிருந்தாங்க. சில பேர் வந்து யதார்த்தமாக உண்மையை சொல்ல போனால் நான் இன்றைக்கி போனது யதார்த்தம் தான். ஆக்சுவலி அவர் என்னை கூப்பிட்டுருக்கார். எந்த வருஷம் இந்த இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த கோயில் ஒரு விதமான ஒரு இதுக்குள்ளே மாட்டியிருக்கு. அது சம்மந்தமாக தான் அநேகமாக அவர் நம்மளை கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றது அதுக்கு தனியாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். இனிமேல் எப்போ இதையெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரியல. அடுத்த வருஷம் நீ என்னையை பார்ப்பியா இல்லையான்றது தெரியல. அதுக்கு இனிமேல் எப்போ போய் என்னை வந்து பார்க்க போகிற எப்போ, அது அவருக்கே முடிவு தெரியாத ஒரு கேள்விக்குறி அவருக்கு முன்னாடி நிற்கிது. இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் தான், நம்ம தான் அதை ஆட்டு விற்கிறது அவர் தான், ஆடுறது அவர் தான்ன்ற முடிவுக்கு வந்துட்டோமே. பட் இருந்தாலும் அவர் நம்ம மூலியமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுறாரோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை பார்த்துடலாம். இப்போது நல்லா வேண்டிக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. இது மூலியமாக சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்வ் ஆகுன்ற நம்பிக்கை முதல்ல வரும். அவர் கூட இருக்காரு அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம பக்கத்தில் என்றைக்குமே இருக்கும். அதுக்காகத்தான் இதுவே தவிர, இவர் இறங்கி வந்து எல்லாத்தையும் நீ போ நீ வரலாம் சொல்ல மாட்டார். நம்மளை முன்னின்று நடத்துகிறவர் தானே. வேண்டிக்கோங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், நல்லதே நடக்கட்டும்.